வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா கர்ணா தரப்புல இன்னைக்கு ஃப்ரீ ரீடம் ரிவார்ட்ஸ் வந்து தராங்க. ஸோ என்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க, அது எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தென் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் ஈவோகன் வந்து எம்ஐடினா அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டிய பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்மே வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இன்னைக்கு அந்த ரீடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூயா ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பூயா ஆப்பை வந்து நீங்க ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ரீடம் கோடுலாம் வந்து கிடையாது, ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த கிளிப்பை வாட்ச் பண்றது மூலமா நமக்கு வந்து ஃப்ரீயா ரிவார்ட்ஸ் வந்து தராங்க. சரி, இந்த இடத்த ஓப்பன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைலுக்கு மேல ஒரு சின்னதா ஒரு கேலண்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வந்து லிமிடெட் மிஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொடுத்துருப்பாங்க வாட்ச் கிளிப்ஸ் டு வின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 10 நிமிஷம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிளிப்ஸ் நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எமோட்டு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஷர்ட்டுக்கான ஷார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டு கொடுத்துருக்காங்க. கன்கிரீட் பாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா எமௌண்ட் விழும், ஓகேங்களா. ஸோ அந்த எமௌண்ட் ஒரு வெறித்தனமான எமௌண்ட் தான், நிறைய பேர்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எமௌண்ட்டை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா டிஷர்ட்டுக்கான ஷார்ட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்க முடியும், ஓகேவா. ஸோ இப்போ கோன் கொடுத்தீங்கன்னா போதும், உள்ள போயிட்டு நிறைய சின்ன சின்னதாக வீடியோ கிளிப்பை வந்து கொடுத்துருப்பாங்க டிக்டாக் மாதிரி. அந்த வீடியோ கிளிப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்க பார்க்கணும். ஒரே கிளிப்பை 10 நிமிஷம் பார்க்கணுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. அதுல இருக்கக்கூடிய கிளிப்பை அப்படியே தள்ளி விட்டு ஒரு 10 நிமிஷம் பாருங்க. பாத்தீங்கன்னா போதும், அந்த ரிவார்ட்ஸ் வந்து நீங்க ஈஸியா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம்னு கொடுத்துருப்பாங்க. கிளைம் கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களுடைய ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க மெயில் பாக்ஸ்ல. ஸோ நீங்க அந்த இடத்துல போயிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா இதுல எந்த ஐட்டம் வேணாலும் உங்களுக்கு விழலாம். ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எமோட்டு கன்கிரீட் பாக்ஸ் ஷார்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு பிரஸ்டீஜ் பாக்ஸ் ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்றத சொல்லுங்க. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெப் இவெண்ட் வரப்போகுது, ட்ரெஷர் வாலெட். ஸோ இந்த வெப் இவெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக 12ஆம் தேதி வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இந்த வெப் இவெண்ட்ல நமக்கு மெயினான ரிவார்டு என்ன அப்படின்னா இந்த MP5-க்கான ஸ்கின் தான் நமக்கு கொடுக்க போறாங்க. ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட MP5 அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த MP5-க்கான ஸ்கின்னை ஸ்கின்னோட ஸ்கில்லை பார்த்தீங்க அப்படின்னா பேரா லெவலில் இருக்கு. ஏன்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேஞ்ச், ரீலோட் ஸ்பீடு மட்டும்தான் வந்து மைனஸ். ஸோ ரீலோட் ஸ்பீடு அப்படின்றது கொஞ்சம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் தான், பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ரேஞ்ச் அண்ட் டபுள் டேமேஜ் அப்படின்ற போது வெறித்தனமாக இருக்கும். உண்மையிலே MP5-க்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேஞ்ச் அப்படின்றது ஒரு நல்ல ஸ்கின்னாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் ரேஞ்சில் நம்ம தான் கிங் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் வாலெட் அப்படின்ற இந்த ஈவெண்ட்டில் தான் வந்து கொடுக்க போகிறானுங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமண்ட் செலவாகும் அப்படின்றதெல்லாம் எக்ஸாக்டாக நமக்கு தெரியல. ஒரு 1300 அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 12ஆம் தேதி வந்துடும். ஸோ 12ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் ஸோ எவ்வளோ டைமண்ட் செலவாகும் இது எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துச்சு அப்படின்னா ரொம்ப லக்கு தானே, ஓகேங்களா. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் மட்டும்தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் யாராவது டைமண்டில் அதாவது சேர்த்து வைக்கிறோம் MP5-க்கான ஸ்கின் எடுக்கணும் அப்படின்னா மெம்பர்ஷிப் அந்த மாதிரி வந்து போட்டு ஸோ டைமண்ட் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. கரெக்டாக 12ஆம் தேதி இந்த ஈவெண்ட் நமக்கு வந்துடும், ஓகேவா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவோ யூஎம்பி இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஈவோ யூஎம்பி வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்க. அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து ஃப்ரீயாக நமக்கு கொடுத்தாங்க. மேட்ச் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்க, நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து யூஎம்பியை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த யூஎம்பி அப்கிரேட் பண்ணக்கூடிய டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறதா லிக்கர்ஸ் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா காயினை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அந்த டோக்கனை வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர்ஸ் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, பட் அப்டேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த யூஎம்பி வந்து பார்த்தீங்கன்னா வெத்துன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஸோ அதனால் அந்த யூஎம்பிக்கான ஸ்கின்னுக்கான அப்டேட் பண்ணக்கூடிய டோக்கன் அதுக்கப்புறம் எதுலையுமே வந்து கொடுக்கல, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஏகே இருக்குது, ஸ்கேர் இருக்குது, அதுக்கப்புறம் MP40 இருக்குது. ஸோ இதுக்கான இதெல்லாம் டோக்கன்லாம் அடிக்கடி கொடுத்துட்டு வராங்க, பட் இந்த யூஎம்பிக்கான டோக்கன் இது வரைக்கும் வந்து கொடுக்க கிடையாது, கரெக்டுங்களா. ஸோ அந்த டோக்கன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் வந்து ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி லீக்கர்ஸ் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து காயின்ஸை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய யூஎம்பியை நீங்கள் அப்கிரேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நிறைய பேர்கிட்ட அப்கிரேடபிள் யூஎம்பி இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா. ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்போ வருதுன்ட்டு. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய டைமண்ட் ராயல் என்ன ப்ரோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்து வரக்கூடிய டைமண்ட் ராயல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பண்டலாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபீமேல் பண்டல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதே தீம்ல வந்து ஒரு மேல் பண்டலும் இருக்குது. ஸோ அதுவும் ஒயிட் கலர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மேல் பண்டல் அப்படி இல்லைனா இந்த ஃபீமேல் பண்டல் 90% வந்து இந்த ஃபீமேல் பண்டல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்னாப்பி அப்படின்ற இந்த பண்டல் நம்ம வரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், ஸ்னாப்பி வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பண்டல் வந்து காமிச்சிருப்பேன், இதுதான் வந்து நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்னாப்பியை வந்து சுரி விட்டானுங்க. ஸ்னாப்பி பார்க்கறது படுமோக்கியாகி போச்சு, அதனால எல்லாருமே டைமண்ட் ராயலை வந்து வெறுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல பண்டல் வருவோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து காத்துட்டு இருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பண்டல் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க ஃபீமேல் பண்டல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபீமேல் பண்டல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேல் பண்டல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, நமக்கு டைமண்ட் ராயல் அந்த அளவுக்கு இப்போ வர வர படுமோகையாக தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அதை நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து டைமண்ட் ராயல் என்ன ப்ரோன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ பார்த்துக்கோங்கப்பா இந்த டைமண்ட் ராயல் எப்படி இருக்கு, இது வந்துச்சுன்னா எடுப்பீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லி விட்டுருங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா EOM18 வருவோம். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடியது EOM18 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. என்கிட்டையும் கேட்குறீங்க, என்ன ப்ரோ அதை பற்றி வீடியோவே போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனாக இருந்தால், ஏதாவது ஒரு அஃபிஷியல் ஒரு நல்ல லீக்கர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு லீக்கர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து விடலை. இது யார் விட்டாங்க, இது என்ன ஒரு இமேஜ்னு எனக்கு தெரியல. இது மேபி ஃபேன் மேடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக EOM18லாம் வரப்போகிறது கிடையாது. ஓகேவா? அடுத்து வரக்கூடிய ஈவோ கன் என்ன அப்படின்னா XM8. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஈவோ கன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா P90 தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஷார்ட் கன்னுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே சொல்லலை. ஈவோ கன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரின தரப்பில் எந்த ஒரு லீக்ஸுமே வந்து கொடுக்கல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா M18 வரதுக்கு வாய்ப்பே கிடையாது கைஸ். அதுவும் இந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஒரு ஃபேன் மேட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா லீக்கர்ஸ் தரப்பில் எதுவுமே இது கொடுக்கல. அஃபிஷியல்னு சொல்கிறது நிறைய லீக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த ஒரு அளவுக்கு வரும் அப்படின்னு நம்பலாம். ஸோ அந்த மாதிரியான லீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல. அதனால் இது யார் கொடுத்தாங்க, யார் லீக் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல. ஸோ அதனால் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்து வரக்கூடியது XM8 தான் வந்து ஈவோ கன்னாக நமக்கு கொடுக்க போகிறாங்க. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி P90க்கான ஸ்கின் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ அது தவிர இந்த ஷார்ட் கன்லாம் வரதுக்கு இப்போதைக்கும் வந்து எதுவும் யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு M18 கொடுத்தானுங்க. அதனால் மறுபடியும் M18லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னன்ட்டு. சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராம்பேஜ் அசன்ஷன் இந்த ஈவெண்ட்டை பற்றி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதான் முடிஞ்சு போச்சாடா, இது எதுக்கடா காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஒன்று கிடையாது கைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஈவெண்ட்டில் தான் நமக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட மெயில் பண்டில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ அது எப்போ அப்படின்றது எக்ஸாக்டாக எனக்கு டேட்டு தெரியல. பட் நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அசன்ஷன் நினைக்கிறேன். அசன்ஷன் அப்படின்ற இந்த ஈவெண்ட்டில் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட மெயில் பண்டில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. சைட்டில் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல கைஸ். மேபி க்ளோவால் வந்து இதில் ஆட் பண்ணால் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ளோவால் இன்னும் நமக்கு கொடுக்கல இல்லையா. ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட க்ளோவால் மேபி ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்றது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு ஒரு அசன்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் கிட்டத்தட்ட டைமண்ட் வந்து நல்லா பிடிங்கிட்டு விடுவானுங்க. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட மெயில் பண்டில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. அது அஃபிஷியல் லீக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக நம்மளாம் ராம்பேஜோட பாருங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட மெயில் பண்டில் யாராவது எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் உங்கள் சொத்தை விற்று கொஞ்சம் டைமண்ட் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா டைமண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து நம்ம பண்டில்ஸை வந்து எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்டில் அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து சொல்ல நினச்சேன். இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் ரெகுலரான அப்டேட்ஸை வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். சீ யூ. டாடா.